தேசிய அளவில் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணையும் முன்பாக நாடாளுமன்ற தேர்தலை 6 மாதங்களுக்கு முன்பே நடத்த பாஜக திடமிட வாய்ப்பிருப்பதாக திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் டி ஆர் பாலு தெரிவித்துள்ளார். சென்னை அடுத்த ஆலந்தூரில் திமுக செயல் வீரர்கள் கூட்டம் அமைச்சர் தாமு அன்பரசன் தலைமையில் நடைபெற்றது. இதில் திமுக பொருளாளரும் நாடாளுமன்ற குழு தலைவருமான டி ஆர் பாலு, திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி உள்பட திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய டி ஆர் பாலு, எதிர்க்கட்சிகள் ஓரணியில் திரளக்கூடும் என்பதால் பாஜகவினர் முன்கூட்டியே தேர்தலை நடத்துவதற்கு திட்டமிட வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்தார். ஒரு வருஷம் நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க எதை வேணாலும் செய்வாங்க. இருக்கிற அரசு, மோடி அரசு எதை வேணாலும் செய்வாங்க. திடீர்னு நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த எதிர்கட்சிகள்லாம் ஒன்னா சேர்றதுக்கு முன்னால நம்ம தேர்தலை கொண்டு வரணும்னு ஒரு திங்கிங் இருக்கு. ஒரு ஒரு பேச்சு அடிபட்டு இருக்குது டெல்லியில, அவங்க பேசிட்டு இருக்காங்க. அதுக்கான சூழலை உருவாகி கொண்டிருக்கிறது எனக்கு சந்தேகமா தான் இருக்குது. கிட்டத்தட்ட 6 மாசம் முன்னாலேயாவது அந்த தேர்தல் வரும்னு நான் நினைக்கிறேன். இருக்கலாம். பின்னர் பேசிய அமைச்சர் தாமோ அன்பரசன், நாடாளுமன்ற தேர்தல் கடுமையாக இருக்கும் என்றும், மத்தியில் பாஜக ஆட்சியில் இருப்பதால் அக்கட்சியினர் எதையும் செய்யக்கூடும் எனவும் தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.